வணக்கம், வெல்கம் டு கலப்பை சேனல். இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது ஆத்திச்சூடியில் 24வது வாக்கியம். இது என்ன சொன்னால், வஞ்சகம் பேசேல் அப்படின்னு சொல்லுது. வஞ்சகம் பேசேல், இது நமக்கே தெரிந்த ஒரு ஒரு சொற்றொடர் தான். பேசேல்னா பேச வேண்டாம் அப்படின்னு அர்த்தம், வஞ்சகம் பேச வேண்டாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்குறோம். அது என்ன, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஒன்று சொன்னால் ஸோ இப்போ வஞ்சனைங்கிறது அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. வேண்டுமென்றே போய் சொல்லுதல், திரித்து சொல்லுதல், உண்மையை மாற்றி சொல்லுதல், இது மாதிரியான விஷயங்கள்லாம் தான். அதுக்கு பின்னால் ஒரு 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 உள்நோக்கம் இருக்கிறது, ஒரு தவறான உள்நோக்கம் இருக்கிறது. அப்படி பேசுகிறதெல்லாம் தான் வஞ்சகம்ங்கிறது, சரிங்களா? வஞ்சித்தல் அப்படின்னாலே அதுதான், அதாவது நம்ப வைத்து ஏமாற்றுறது தான் வஞ்சித்தல் அப்படிங்கிறது தான். ஏதோ ஒருத்தர் ஒரு நம்மளை நம்புகிறார்கள் அப்படிங்கிறப்ப தான் அந்த நம்பிக்கைக்கு பார்த்துட்டு வந்த நம்பிக்கைக்கு முழுவதுமாக நாம் பார்த்துடுறதாக இருக்க வேண்டும். அதுலேருந்து மாறி செல்லக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. வஞ்சகம் பேசுகிறது அப்படி தான், அதாவது எல்லாமே இல்லை, ஒரு புறம் கூறுதல் அதுதான் வருது. அதாவது ஒரு நேருக்கு நேராக பேசும்போது ரொம்ப பிரமாதமாக அப்படியே பெருமையாக பேசிட்டு அப்புறம் போனதுக்கப்புறம் அவர் பெற்று குறை கூறுதல், இது எல்லாமே வஞ்சகம் பேசலாம் வருது. இந்த வஞ்சகம்ங்கிறது என்ன அப்படின்னா, வஞ்சித்தல், அது வந்து பொய் சொல்லுதல், ஏமாற்றுதல், நம்பிக்கை துரோகம் செய்தல், எல்லாமே இது மாதிரியான விஷயங்களை பேச வேண்டாம் அப்படின்றது. வெறும் சொற்கள் மட்டுமே இல்லை, அது வெறும் சொற்கள் மட்டும், அதையும் தாண்டிது. அது என்ன, அதில் அதுக்கு பின்னால் எதிரும் ஒரு தவறான மோட்டிவ் இருக்கிறது, அது வேண்டாம் அப்படின்றது. இந்த வஞ்சகம் பேசலுங்கிறது மிக முக்கியமாக ஒரு நிறுவனத்துக்கு அத்தனை பேருக்கும் அது மிக முக்கியமானது. பல சமயங்களை நம்ம பார்க்குறோம், என்னென்னா பல பல நிலைகளிலே இந்த மேலாண்மை இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது லோயர் மேனேஜ்மெண்ட்டு, மிடில் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் மேலே கூட ஹையர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்குது. அப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற போது வஞ்சகம் பேசித்தான் போக வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கவே கூடாது. அப்படி அப்படி ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா வஞ்சகம் பேசி உயர வேண்டும்ங்கிற அவசியம் யாருக்குமே இல்லை. வஞ்சகம் பேசாத போது தான் இன்னும் நல்ல முடியும், ஆரோக்கியமான முறையிலே உயர முடியுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இது வந்து ஒரு அறிவுரை மட்டுமே இல்லை, அதுதான் நம்ம திரும்ப சொல்லணும். வஞ்சகம் பேசாதீர்கள் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு வழிமுறை, ஒரு ஒரு அறிவுரை இல்லை, அது வந்து ஒரு வழிமுறை, அது வந்து ஒரு வழிமுறை. வஞ்சகம் பேசாமலே உயர முடியும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதில். சரி, இந்த வஞ்சகம் எதனால் வருது அப்படின்னு பார்க்கும்போது, அதன் மூலம் நமக்கு ஏதோ ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும், ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறனால தான் எல்லோரும் அதை பண்ணுறாங்க, சரிங்களா? ஆனால் உண்மையிலே அது பெனிஃபிட் தராது, அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இல்லை, அது வந்து ஒரு பயனை தராது. நீண்ட காலத்தில் பார்த்திங்கன்னா அது ஒன்றும் பயனே தராது, ஆனால் பல பேர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அது மிகவும் சொற்பமான நபர்கள் தான். வஞ்சகம் பேசி அதன் மூலம் மேலே வந்தவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. அதனால் வஞ்சகம் இல்லாமல் நேர்மையாக இருந்து அதன் மூலம் மேலே வந்தவர்கள் மிகவும் அதிகம். அவர்கள் மேலே வந்து மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுக்க மகிழ்ச்சியாகவும் இருக்க முடிகிறது. அவங்களால் தைரியமாக சொல்ல முடியுது, நான் இப்படி தான் மேலே வந்தேன் அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியுது. சிறு பிற வஞ்சித்து மேலவர்கள் தைரியமாக சொல்ல முடியல. முழுக்க முழுக்க பொய்களிலேயே காலம் தள்ள வேண்டியிருக்கிறது, முழுக்க முழுக்க அந்த வஞ்சகத்திலேயே இருக்க வேண்டியது. வஞ்சத்தில் வீழ்ந்தா இடா கண்ணா அப்படின்னு பாடுவாங்க கண்ணன் படத்தில். அப்போது சேராத இடம் சேர்ந்து செஞ்சோற்று கடனுக்காக வஞ்சத்தில் விழுந்தாயடா அப்படின்னு சொல்லிங்கிறபோது, அந்த வஞ்சத்தில் விழுந்தாச்சும் அவர் வெளியே வர முடியாது. அது ஒரு புதை மணல் போல், அது ஒரு புதை குழி போல், அது விழுந்தாச்சும் வெளியே வர முடியாது. அதனால் அது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வஞ்சம் பேசல் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை, அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு காப்பாற்றுவதற்கான யுக்தி. ஒருவரை வந்து அது அதுவும் ஒரு போதை தான், தன் பக்கம் அதை இழுத்து விடும். வஞ்சகம் பேச தொடங்கியவர்கள் இப்போ அவ்வளோ எல்லோரும் பற்றி வஞ்சகம் பேச ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? அது சாதாரணமாக ஆரம்பித்து அது பெரிய பழக்கமாக போய்ட்டு அதுவே அவருடைய நிரந்தர வழிமுறையாகிவிடும். அது வேண்டாமலேருந்து வெளியே வாங்க. வஞ்சகம் பேசுவதால் எதுவுமே கிடைக்க போகிறது. ஒரு மகா இது கவிஞர் கடதாசன் வருவார், ஆக்சுவலாக காற்றை கையில் பிடித்தவன் இல்லை, தூற்றி தூற்றி வாழ்ந்தவன் இல்லை அப்படிம்பாரு கடதாசன். அப்படி தான், அப்படிலாம் யாருமே வாழ்ந்து விட முடியாது. அதனால் வஞ்சகம் வேண்டாம், வாய்மையே போதும், வாய்மையே பேசுவோம், வஞ்சகம் வேண்டாம், வஞ்சகம் பேசியல். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.